சாம்சங் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்து வரும்? சாம்சங்னா நல்ல போட்டோ எடுக்கும், போட்டோ எடுக்கும். நீங்க அப்படிதான் பாப்பீங்க. இத நான் பிரிப்பேன் வார்த்தையே. சாம்சங் சங்குனா பரணி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அப்ப பரணி நட்சத்திரம் சுக்கரனோட அமைப்புல, சுக்கரன் யாருக்கெல்லாம் பலமா வேணுமோ அவங்க எல்லாம் சாம்சங் போன் யூஸ் பண்ணு சொல்றேன். ரெட்மின்னு ஒரு போன் இருக்கு, செவ்வாய் ரெட்னு அர்த்தம். என்ன கலரு? சிவப்பு. சிவப்பு. இப்ப செவ்வாயோட நிறம் சிவப்பு. சோ ரெட்மி போன் யூஸ் பண்ணும். தன்னை யாருன்னு வெளி உலகத்துக்கு காட்டணும், தன்னை ப்ரூவ் பண்ணா ரியல்மி போன் யூஸ் பண்ண சொல்றேன். அதுல வார்த்தை என்ன படிங்க? ரியல்மி. ஒரிஜினல். நான் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட்டா? அப்போ ஒன் பிளஸ்க்கு ஏதாவது இருக்கா? ஒன் பிளஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்னு பிளஸ் அப்படின்னா அர்த்தம் ஒன்றுன்னா ஒன்று தான், உன்னோட இன்னொரு பிளஸ் சந்திரன். ஸோ சந்திரன் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ஆக்டிவேஷன் ஆகணுமோ அவங்களாம் ஒன் பிளஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேனே. சரி, காரு. காரு ரெண்டே உதாரணம் சொல்கிறேன். நாலு புடவன் சனியாக இருந்தால் அவன் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அவனை டாட்டா கம்பெனி யூஸ் பண்ண சொல்கிறேன். ஏன் டாடா கம்பெனி யூஸ் பண்ண சொல்லணும்? எல்லாத்தையும் நீங்களே சொல்லுங்கள். சனி அப்படின்னா இரும்பு தயாரிக்கக்கூடிய கம்பெனியா? ஆ, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு உங்கள் ஜாதகத்தில் நாலாம் அதிபதி சனியாக இருக்கும்போது இரும்பு தயாரிக்கக்கூடிய கார் கம்பெனி உங்கள் பயன்படுத்தும்போது அது நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகுது. நாலில் ராகு இருந்தால் ஸ்கோடா கார் யூஸ் பண்ண சொல்லப்போ, ஸ்கோடான்னா ராகுன்னு அர்த்தம். நாலாம் இடத்தோட கேது தொடர்படும் போது என்ன சொல்கிறோம்? ஸ்விஃப்ட் டிசைர் யூஸ் பண்ண சொல்கிறோம். கம்பெனி பேர் மாருதி. மாருதினா வந்து அனுமன், அனுமன் கேது. இதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க எல்லாம்? எங்க ஒரு விஷயம் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஜோதிடன் அப்படின்னாலே கிரகம் காரகத்துவம் தெரியாமல் ஜோசியம் பார்க்கக்கூடாது. காரகத்துவத்தை நீங்கள் ஒரே மாதிரி பார்ப்பீங்க, நான் வேற ஒரு மொத்தமாக பார்ப்பேன். திடீர்னு ஃபேமஸ் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இதால் தான் ஆகுங்கிறது கழிக்க முடியாது. இப்போ என்ன, எல்லாருமே ட்ரோல் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களும் நன்றியும் தான் சொல்லணும். ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு நன்றியா? நன்றி. ஏன்னா வெறும் பிஸ்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு பரிதா தவிர அதில் என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதில் என்ன காரணத்துக்காக சொன்னேன், அதை எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதை அவங்க சரியாக கவனிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அது வந்து எப்படின்னா நுனிப்பிள்ளை மீதார் போல் பார்த்துருக்காங்க. செவ்வாய்க்கு தானியத்தில் என்ன உணவுப் பொருட்களில் தானியமாக இருக்கிறது? பருப்பு. ஸோ பருப்பாலான வடையை எங்கே போய் சாப்பிட்ணும்? ஃபயர் சர்வீஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் போய் சாப்பிடணும்னு சொல்கிறேன். ஏன்? செவ்வாய் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் பர்சன்ஸ். ஸோ யூனிஃபார்ம் பர்சன்ஸ் எங்கே அதிகமாக இருப்பாங்க? இந்த மாதிரி இடங்கள் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் கடைகள் இருக்கும், அங்கே பைலரில் டீ இருக்கும். பைலரில் டீ இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு டீயை சாப்பிட்டு இந்த வடையை சாப்பிட்டு வந்து வராதவங்களுக்கு பணம் வந்திருக்கு. இந்த இப்போ உளுந்த வடை போண்டா இதெல்லாம் சாப்பிட்டா வேலைக்காது. ஏன்னா உளுந்த வடைங்கிறது உங்களுக்கு ராகு சனி ஆகிடும். ஏன்னா உளுந்துங்கிறது ராகு சனிங்கிறது என்ன, சனி ராகு சேர்க்கை ஆகிடும். ஸோ பருப்போட தான் அதில் சாப்பிடணும். இந்த பேருக்கு பவர் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம், நிச்சயமாக இருக்குல்ல. இருக்குல்ல. விஜய் ஆண்டனி வந்து பிச்சைக்காரன், இப்பெல்லாம் படம் வச்சு ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அது எப்படி பேருக்கு பவர் உண்டு? அதில் என்ன கேரக்டர் அவர்? அது நெகட்டிவாக தானே நடிக்கிறாரு. அவர் பிச்சைக்காரன் பேர் வச்சுக்கிட்டு படம் ஃபுல்லாக கோடீஸ்வரனாக வந்தால் தான் படம் ஓடாது. பிச்சைக்காரன் வச்சுட்டு பிச்சைக்காரன் வேஷம் போட்டிருக்காரா இல்லையா? அப்போ அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா? ஆனால் தலைப்பு வந்து நெகட்டிவாக தானே இருக்கு. இருக்கட்டுமாங்க, செல்ஃபி எடுத்துட்டு அதை டெலிட் பண்ணுன்னு சொல்றீங்க. அது ஏன்? செல்ஃபி அப்படிங்கிறது நம்மளே, நம்மளே நம்ம அழிச்சிட்டா வேற யாரும் நம்மளை டச் பண்ண முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து ஹோமம் பண்ணிட்டு போங்க. நான் சொன்னேன், பண்ண சொல்லல. ஒரே ஒரு ஃபோனு உங்கள் ஃபோனில் எடுக்க போறீங்க, ஒரே நிமிஷம் யாரும் பார்க்க போறதில் டெலிட் பண்ண போறீங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. வித்தியாசமாக இருக்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய அளவில் வைரல் ஆயிருக்கு. அப்போ இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன். இதே நட்சத்திரத்தை பத்தி எவ்வளவு வீடியோ பேசியிருக்கேன், கரணத்தை பத்தி எவ்வளவு பெரிய வீடியோ பேசியிருக்கேன், எவ்வளவு பெரிய நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ யாரும் திரும்பி பார்க்கலையே. நீங்க வைரலாக பிளான் பண்ணி பண்ணிருக்கேன் அப்படியே பண்ண மாட்டேன். காரணம் என்ன, என்ன வைரலாக்க இறைவன் தான் இருக்காரு. செல்ஃபிங்கிறது நீங்க யாருங்க எடுத்துறீங்க? செல்ஃபிங்கிற கான்செப்ட் என்ன முதல்ல சொல்லுங்க. செல்ஃபிங்கிற நம்மள நம்மளே எடுத்துக்கிறோம். அப்ப நம்மள நாமே எடுத்து வச்சுங்கன்னு சொன்னா அழிங்கன்னு சொன்னேன். அழிங்கன்னு சொல்லி அப்ப நம்மளே நம்ம அழிச்சுக்கிட்டா நம்மளை நாமளே சுய பரிசோதனை மூலமா அதை நம்ம டெலிட் பண்ணும்போது உடல் காரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் அங்க அழிக்கப்படுறதுனால மன கிளேசங்கள் வராம இருக்குங்கிறது இதோட விளக்கம். அப்ப நம்ம போட்டோ வேற யார் போன்ல இருந்து அவங்க அழிச்சா? அவங்க ஏன் அழிக்க போறாங்க உங்க போட்டோவை? ஏ, மெமரி ஃபுல்லா இருந்துச்சுன்னு அழிச்சா? அது சந்திராஷ்டம் அன்னைக்கு அழிக்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டெய்லியுமே எடுத்து அழிக்க சொல்றோம். சந்திராஷ்டம் அன்னைக்கு தான் அழிக்கிறேன். சந்திராஷ்டம் அன்னைக்கு தான் செய்யணும். சரி.